அன்பார்ந்த சத்தியலோகம் மற்றும் ஈசா ஆன்லைன் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் காலை வணக்கங்கள். இன்று 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் வருடம். இன்றைய தமிழ் தேதி சுபகிருது வருடம் தை மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:41 7 வினாடிகள். சூரிய அஸ்தமனம் மாலை 6:17:35. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி திதியாக இருக்கிறது, அதாவது கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதியாக இருக்கிறது. இன்று அசுப நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய ராகுகாலம் பகல் 2:11 முதல் 3:41 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:41 முதல் 11:11 வரைக்கும், பகல் 1:41 முதல் 2:11 வரைக்கும், மாலை 5:11 முதல் இரவு 7:41 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி கும்பம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களைக் காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் விரைவாகவும் புத்திசாலித்தனமாகவும் செய்து முடிப்பீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு, இறை அனுகிரகம் உண்டு. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படக்கூடிய நாள். இந்த நாளில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். இன்று நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று நீண்ட தூர பயணங்கள், வெளியூர் பயணங்கள், நல்ல மாற்றங்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள், ஆரோக்கியத்தில் மேன்மை ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்திலுமே நல்ல மாற்றங்கள் இருக்கும். கடுமையாக உழைப்பீர்கள், சிறு தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இருந்தபோதிலும் கவனமாக இன்று செயலாற்றுவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று சிறு தூர பயணங்களாலும் சுற்றத்தார்களாலும் நல்ல மாற்றங்கள், புதிய மேன்மை, தொழில் சார்ந்த நிலைகளில் அனுகூலமான நிலைகள், உத்தியோகத்தில் மேன்மை, குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று புதிய வருமானங்கள், புதிய மாற்றங்கள், எந்த ஒரு நிலையிலும் வெற்றி காணக்கூடிய நிலை, கடுமையாக உழைத்து மேன்மையடையக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் மிக அருமையாக இருக்கும். தேவையற்ற விரயங்களை குறைப்பது நன்மை அளிக்கும். இந்த நாளில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று நல்ல அனுகூலமான நாள். உல்லாச நிலைகள், வெளியூர் பயணங்கள், விருந்துகளில் கலந்து கொள்ளுதல், மகிழ்ச்சியாக இருத்தல் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். வெளியாட்களின் மூலமாக நல்ல அனுகூலமான நிலைகள் ஏற்படும். தேவையற்ற விரயங்களை குறைப்பது நல்லது. இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள், ஆரோக்கியத்தில் மேன்மை, வெளியூர் பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய பொருட்கள் வாங்குவதற்கான திட்டங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். இந்த நாளில் தாய்வழி உறவுகளால் மேன்மை ஏற்படும். இன்று நீங்கள் நரசிம்ம பெருமாளை வழிபடுவது அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல மாற்றங்களும் உயர்வான நிலையும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். சிறுதூர பயணங்களும் அலைச்சல்களும் இன்று உண்டு. இருந்தபோதிலும் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செய்ய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே, இன்று பொருளாதாரத்தில் மேன்மை, நல்ல முன்னேற்றங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆன்மீக பயணங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் முடித்தே ஆக வேண்டும் என்று வைராகியத்தோடு செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்திலும் மிகவும் பதட்டமுடன் இருப்பீர்கள். தேவையற்ற கோபங்கள் வந்து போகும். ஆகையினால் பொறுமை நிதானமாக இருந்து இந்த நாளை நீங்கள் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீண்ட தூர பயணங்கள், புதிய முதலீடுகள் ஆகியவற்றில் கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை.
இந்த நாளில் நல்ல மாற்றங்கள் பெறுவதற்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளாலும் உத்தியோகம் சார்ந்த நிலைகளும் தேவையற்ற விரயங்கள் ஏற்படும். பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே தேவையற்ற விவாதங்களை குறைப்பது நல்லது. இன்று சந்திராஷ்டமம் இருக்கிறதினாலே கவனமுடன் செயலாற்றி வெற்றி வாகை சூடுங்கள். இந்த நாளில் நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபடுவது அற்புதமான பலன்களை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று உத்தியோகத்தில் மேன்மை, பொருளாதார மேன்மை, செய்யக்கூடிய தொழில்களால் அனுகூலமான நிலைகள், என்ன நினைத்தீர்களோ அதை அடையக்கூடிய நிலை ஆகியவற்றை பெறக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவுகள் இருக்கும். இருந்தபோதிலும் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.